வாட்ஸ்அப்போட செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நிறைய வந்து டெக்கி கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க, ஓகே வாட்ஸ்அப்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் வந்து மக்கள் வந்து வேறு ஒரு ஆப்புக்கு வந்து மைக்ரேட் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் நம்ம சைடில் நம்ம ஒரு ஆப்பு கொடுப்போம், மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காமல் ஒரு ஆப்பை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு கண்டிப்பாக அதுக்கான வேலைகளும் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நான் பேச போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப்புக்கு ஒரு காம்படேட்டிவான ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து அவங்க இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ்னால அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கா, இதில் அதுக்கான டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. சரி ஓகே, அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. நான் இப்போ இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்போட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஜோகோ. ஸோ ஜோகோ தான் இவங்களோட ஓனர். அண்ட் இவங்களை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பெரிய ஆள் டெக்கியில், அண்ட் கூகுளுக்கே சவால் விட்ட ஒரு கம்பெனினா வந்து ஜோகோ கம்பெனின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி நம்ம நினைக்கும் போது அது நமக்கே ஒரு பெருமை தான். ஸோ இந்த ஜோகோ கம்பெனி வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப் நீங்கள் எல்லாருமே வந்து பீட்டா வெர்ஷன் மாதிரி இது எல்லாருக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப் நல்லாயிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் இதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த ஆப் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட போகிறோம் அஃபீஷியலாக அப்படின்ற மாதிரி ஜோகோ கம்பெனியோட ஓனர் ஸ்ரீதரனே வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த ட்வீட்டுக்கு அப்புறமா ஜான் 7th ஆப் ஸ்டோர்லேயுமே சரி அண்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயுமே சரி இந்த ஆப்பை வந்து பீட்டா வெர்ஷனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி ஒரு 3-4 கூட ஒழுங்காக ஆகல, அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 10,000+ டவுன்லோட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு மக்கள் சைடில் வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அமேசிங்காக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போதும் சரி, சிக்னல் அண்ட் டெலகிராம் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போதும் ஒரு சில விஷயம் புதுசாகவும் இவங்க கொடுத்துருக்காங்க, கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா அரட்டை, நம்ம தமிழோட வார்த்தை அரட்டைன்றது ஒரு தமிழோட வார்த்தை, அந்த வார்த்தையிலே இந்த ஆப்போட நேமை செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அது 7 ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆப் ட்ராயரில் டாப்பில் நிற்குது. ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஐ கேட்சியாக தான் தெரியுது, அதோட கலர்லேருந்து எல்லாமே வந்து ஐ கேட்சியாக தான் தெரியுது. இப்போதைக்கு இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீட்டா வெர்ஷன்லேயே வந்து எக்கச்சக்க ரிவ்யூஸுமே வந்திருக்கு. அண்ட் டவுன்லோட்ஸுமே பார்த்தீங்கன்னா 10,000+ வந்து போயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த ரிவ்யூஸுமே பார்த்தீங்கன்னா 4.5 out of 5ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆப் மூலிமா ஜோகோ கிளைம் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெசேஜிங் ஆப்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லைஃப் லாங் வந்து இது ஃப்ரீயான ஒரு ஆப், எந்த ஒரு ஆட்ஸுமே உங்களுக்கு வராது அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் எதுவுமே வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்போட பெர்மிஷன்ஸ்னு பார்க்கும்போது இவங்க எந்த மாதிரியான பெர்மிஷன்ஸ்லாம் இவங்க வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டரோட பெர்மிஷன் வாங்குறாங்க, கேமரா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம செல்ஃபி எடுத்து அனுப்புவோம், இல்லை எதனா ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ எடுத்து அனுப்புவோம். ஸோ அந்த பெர்மிஷனையும் வாங்குறாங்க. அண்ட் கான்டாக்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா ஆப்ஸுமே எடுக்கிறது தான், கான்டாக்ட்ஸ் வந்து நம்மளோட கான்டாக்ட்ஸை சிங்க் பண்ணி யார் யாரெல்லாம் அரட்டையில் இருக்காங்கன்றது அவங்க சொல்கிறதுக்காக அவங்க எடுக்கலாம் மேபி. அண்ட் லொக்கேஷன் ஆப்வியஸாக வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு ஒரு ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த அரட்டையிலையும் இருக்குன்னு நான் சொல்வேன். ஸோ லொக்கேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம அனுப்புகிறோமோ அதே மாதிரி அரட்டை மூலமாகவே நம்ம வந்து லொக்கேஷனை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஃபீச்சர் தான் சொல்லுவேன். அதாவது வாட்ஸ்அப், சிக்னல் அண்ட் டெலகிராமாக இருக்கட்டும் இல்லை ஹைக்காக இருக்கட்டும் எல்லா மெசேஜிங் ஆப்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. மைக்ரோஃபோன் ஆப்வியஸாக வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுற மாதிரி நம்ம இதுலேயுமே வந்து அரட்டை கால்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோஃபோன் தேவை. ஸோ அந்த ஒரு ஆக்சஸ் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதை தவிர்த்து நம்ம வீடியோ கால்ஸுமே பண்ணுவோம். ஸோ வீடியோ கால்ஸுக்குமே வந்து கேமராவோட ஆக்சஸ் தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஆக்சஸையும் அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னா, ஸ்டோரேஜ் வந்து நம்மளோட டிஃபால்ட்டாக நம்மளோட எக்ஸ்டர்னல் ட்ரைவ், அதாவது நம்ம ஃபோனோட எக்ஸ்டர்னல் ட்ரைவில் தான் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் அது மேபி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜோகோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு கம்பெனின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவங்க ரிலீஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸாக இருக்கட்டும் எந்த சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிளவுட் பேஸ்டில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ட்ரையல் வெர்ஷன்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சார்ஜஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் வந்து சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சார்ஜபிள்ன்ற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து இவங்க இந்த ஆப்பையுமே வந்து நான் கிளவுட் பேஸ்டில் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவேன், மாதம் மாதம் நீ வந்து இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும், இல்லை வருஷத்துக்கு இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி தான், வாட்ஸ்அப் மாதிரி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், ஃபோன் நம்பரை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் மூலமா ஓடிபி ஜென்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஜில் வந்து நம்மளோட டிபி அண்ட் நம்மளோட நேம் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கம்போஸ் சார்ட்டு நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சார்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு ஒரு நம்பருக்கே நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹாயின்ற ஒரு மெசேஜ் நான் டைப் பண்ணுறேன், அந்த ஹாயின்ற மெசேஜை என்னால் வந்து அதை எடிட்டுமே பண்ண முடியும்.
அந்த ஹாயின்ற மெசேஜை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது எடிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதை எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எடிட்டிங்கில் வந்து கேட்குது, இதுக்கு முன்னாடி இருந்த மெசேஜ் வந்து ஹாய் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ என்ன எடிட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம அதை போட்டுரும். ஸோ அந்த இடத்துல நம்ம சென்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து எடிட்டட்ன்ற ஆப்ஷனும் வருது. அண்ட் அதை நம்ம வந்து ரிசிப்டன்ஸ் வந்து அதை பார்த்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது இந்த ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்லேயே இருக்கும், அந்த மெசேஜை பார்த்துட்டாங்களா இல்லையன்றது நம்மளால் வாட்ஸ்அப்லேயே நம்ம பார்க்க முடியும். பட் இந்த எடிட் ஆப்ஷன்றது வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை. ஸோ இது ஒரு நியூ ஃபீச்சராக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லிக்கலாம். ஸோ சாட்ஸோட மற்ற ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி நமக்கு வந்து ஃபோட்டோஸு அண்ட் வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து வந்து ஜிஃப் டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க நம்ம ஃபோட்டோஸையோ சரி இல்லை நம்ம வீடியோஸோ இல்லை மற்ற ஃபைல்ஸையோ சரி நம்மளால் வந்து ஈஸியாக அங்கேருந்தே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பும்போது அது கம்ப்ரஸ் ஆகி தான் போகும். ஃபோட்டோஸாக இருக்கட்டும் அண்ட் வீடியோஸாக இருக்கட்டும் அது எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி தான் போகும். பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுக்காம அவங்க வந்து நீ வித்தவுட் கம்ப்ரஷன்லேயே நீ வந்து ஃபோட்டோ அனுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனே நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் கான்டாக்ட்ஸ் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம், கான்டாக்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே நமக்கு வந்து கான்டாக்ட் சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் கால் பண்ணுற மாதிரி இதுலேயுமே வந்து அரட்டை கால்ஸ் இருக்குது. அந்த கால்ஸ் நம்ம பண்ணிக்கலாம், அதாவது நார்மல் காலும் பண்ணலாம் வீடியோ காலும் நம்மளால் பண்ண முடியுது. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அந்த கான்வர்சேஷனில் மேலே அந்த டிபியை கிளிக் பண்ணோம்னா அந்த ப்ரொஃபைல் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு டிஸப்பியரிங் மெசேஜ்ன்ற மாதிரி ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் மென்ஷன்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு சாட் பண்ணும்போது அந்த சாட்டில் வந்து இப்போ ஒரு குரூப் சாட் நம்ம பண்ணிட்டுருக்கோம்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து யார்கிட்ட யார் பேசுகிறாங்கன்னு தெரியணுன்றதுக்காக அட்டுன்ற ஒரு சிம்பிளை போட்டு நம்ம அந்த நேமை நம்ம டைப் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம நேமை போட்டுட்டு அந்த மெசேஜ் நம்ம டைப் பண்ணி அனுப்பலாம். பட் இந்த ஃபீச்சர் தான் வாட்ஸ்அப்பில் இருக்கேடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதில் தான் ஒரு ட்விஸ்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப் சாட்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் தெரிஞ்சு படிக்க மாட்டாங்க. குரூப்பில் வந்து பக்கம் பக்கமாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நமக்கு இருக்கிற டைமில் நம்ம அதை வேறு படிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் அந்த பெரிய கான்வர்சேஷன் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்பில் யாரனா உங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்களா இல்லை உங்கள் பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மெசேஜாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்கல்ல. பட் அந்த ஒரு விஷயம் வந்து இதில் தேவையில்லை. ஏன்னா அட் மென்ஷன்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த சாட்டில் வந்து உங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் அதில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஜென்ரலாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி எந்த சாட்டில் உங்களை வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மெசேஜ்ன்ற உங்களால் ஈஸியாகவே பார்க்க முடியும். அண்ட் ஸ்டார்ட் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே பார்த்துப்போம். எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் நம்மளால் வந்து அதை ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணிக்க முடியும். ஈஸி ஆக்சஸிங்காக நம்மளால் ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ஆப்லேயும் கொடுக்குற மாதிரி இதையும் கொடுத்துருக்காங்க. ஆப்போட செட்டிங்ஸ்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் ஃபஸ்ட்டு செட்டிங்கே பர்சனலைஸ் தான். ஸோ அந்த பர்சனலைஸில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட சாட்ஸ் எல்லாத்தையும் மியூட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸு அண்டு என்டர் பட்டனை கிளிக் பண்ணால் உடனே சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸு அண்டு வாய்ஸ் கன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் இருக்குது. அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜில் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் சேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதை டெலிட் பண்ணணுமா இல்லை ஃபார் அவர் வந்து அதை டெலிட் பண்ணாமலே இருக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸுமே அதில் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி இந்த மீடியா வந்து ஆட்டோ டவுன்லோடட் வைஃபைல ஆட்டோ டவுன்லோடட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். டு நாட் டிஸ்டர்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரட்டை ஆப்பில் வர எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டுமே வந்து மியூட்டட் ஆகிடும். ஸோ மற்றபடி நம்ம ஃபோனுக்கு வந்து டு நாட் டிஸ்டர்ப் போடுவோம்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. வெறும் இந்த ஆப்புக்கு மட்டுமே நீங்கள் டு நாட் டிஸ்டர்ப் போட்டுக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து அது டு நாட் டிஸ்டர்ப் வேணும், 1 hour இல்லை 2 hours அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தீம்ஸ்னு பார்க்கையில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் வந்து நைட் மோடெல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம வந்து அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நைட் மோடுன்றது நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ஆப்ஷன்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் லாக் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் லாக்குன்றது ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம வந்து அதை அன்லாக் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கான்டெக்ஸ்ட் பிளாக் பண்ணுறது அண்ட் வந்து நம்மளோட டிபி வந்து யாருக்கும் வியூ பண்ணாமல் நம்ம லாஸினை யாருக்கும் வியூ பண்ணாமல் பிளா 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 இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு ஜென்ரல் ஃபீச்சர் தான். இன்னொரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம நம்பர் எவன்டெல்லாம் இருக்கும் அவங்க எல்லாரும் நம்மளை வந்து இஷ்டத்துக்கு ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கஷ்டம் இந்த ஆப்பில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரெல்லாம் எனக்கு வந்து குரூப்பில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. நோபடின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குரூப்போட இன்விடேஷன் இருந்தால் தான் வந்து உங்களால் ஜாயின் ஆக முடியும். அப்படி நீங்கள் வந்து இல்லை என்னோட கான்டாக்ட்ஸில் இருக்கவங்க மட்டும் என்னை வந்து எந்த குரூப்பில் வேணால் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் எவ்ரிபடின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து உங்களோட நம்பர் ஈஸியாக எந்த குரூப்பில் வேணாலும் ஆட் பண்ண முடியும். ஹார்டே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம யாரும் படித்து பார்க்க போகிறதில்ல. பட் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஆப் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. இதில் இருக்க எல்லா செட்டிங்ஸுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை காம்படேட் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ண ஒரு ஆப்புன்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன ஆப்பில் நீங்கள் வந்து எந்த ஆப் பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.